Hi everyone, welcome to my channel My Daily Cooking. நம்ம உலகத்துல எத்தனையோ விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புவோம். அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமையே போயிடுது. அப்படி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்துல அப்படி இல்லங்க. அப்படி ஒரு விஷயத்தை நம்ம தவறது பாத்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயல அவ்ளோ பலன்கள் இருக்கு. ஆனா அது எப்படி சாப்பிட்டா அப்படி பலன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். வெந்தயத்தை வந்து உடல் சூட்டை வந்து தணிச்சு குளிர்ச்சி ஏற்படுத்துற குணம் நிறைய இருக்கு. வெந்தயத்தை தொடர்ந்து உணவுல எடுத்துக்கொண்டு வந்தா தேவையற்ற ஊலசதை வந்து நமக்கு செயல்படும் கொழுப்புகள் மூலமா முற்றிலுமா வந்து குறைக்கிறது. அது மட்டும் இல்லாம வெந்தயத்துல உள்ள காலக்டோமைனன் என்ற கரையும் நார்ச்சத்தானது இரத்தத்துல சக்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. வெந்தயத்தில் உள்ள சயோனின் என்ற வேதிப்பொருள் ஆண் ஹார்மோனின் உற்பத்தியில் பெரும் பங்கு வகித்து ஆண்களுக்கான பிரச்சனைகளை போக்குறது. அதே மாதிரி தொடர்ந்து காலையில வெந்தயம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாள்பட மலச்சிக்கல் மற்றும் வாய்வு பிரச்சனையை தீர்த்துருது. தொண்டையில ஏற்படும் அல்சர், புண்வழி மற்றும் கொப்பளங்க ஆகியவற்றை வெந்தயத்தின் மூலமா நீக்கலாம். இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பில் இருந்து நல்ல நிவாரணம் தருது இந்த வெந்தயம். வெந்தயத்தை ஊற வச்சு தண்ணீர் குடிச்சிங்கன்னா நெஞ்சு எரிச்சல் மற்றும் ஒவ்வாமை அப்படியே குணமாகும். ஸ்டார்ச் இல்லாத பாலிசக்கரைடு வகைய நார்ச்சத்து வெந்தயத்தில் அதிகமாக இருக்கிறதுனால கடலில் உள்ள உணவு செரித்தலுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கு. வெந்தயத்தில் நீரில் ஊற வச்சு ஒரு ஜாரில் போட்டுட்டு ஒரு சுத்தமான துணியில் மூடி வச்சிருங்க. ஒரு 2-3 நாள் அது முளைக்கட்டிடும். இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை தினமும் சாப்பிடுவாங்க. அருமையான பலன்கள் நிறைய இதனால உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வெந்தயத்தை நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளைக்கட்டின விதத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பலன் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா, இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ மேலும் மேலும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.